This is the pit. Level 48. Platform. ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப நாளாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2019 டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பெஸ்ட் பீப்புள் சாய்ஸ் அப்படிங்கிற அவார்டும் வாங்கினுச்சு. ஒரு த்ரில்லர் மூவி நிறைய பேரில் பேசப்பட்டு அவார்ட்லாம் வாங்க காரணம் என்னென்னா, இதில் சொசைட்டியோட ரியாலிட்டியை அழுத்தமாக சொல்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ண ஆலிகரி அப்படிங்கிற நெரேட்டிவ் டூல் தான் காரணம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். There are three kinds of people. The ones above, the ones below, and the ones who fall. ஜெயில் மாதிரி ஒரு இடம். இப்போ இருக்க ஜெயில் மாதிரி ரூம்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இருக்கும். இதில் சென்டரில் ஒரு ஓட்டை இருக்கும். இது வழியாக தான் சாப்பாடெல்லாம் வந்து வந்து போகும். இப்படி வர்ற சாப்பாடு ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு 2 நிமிஷம் தான் நிற்கும். இப்படி சாப்பாடு மேலேருந்து வர்றதால மேலே இருக்கவங்க சாப்பிட்ட மிச்சத்தை தான் கீழே இருக்கவங்க சாப்பிடுவாங்க. அதில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கவங்கள மாதம் மாதம் ரேண்டமாக வேறு வேறு செல்லுக்கு மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு புதுசாக வரவன் தான் நம்ம கதையோட புரோட்டகனிஸ்ட் கொரங்க் அப்படிங்கிறவன். நாட்கள் போக போக அந்த இடத்த பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து வர சாப்பாடு கீழே போய் சேராததுனால கீழே இருக்க மக்கள் பசியால் கூட இருக்கவனே கொண்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கிறான். அப்போதான் இவனுக்கு திடீர்னு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, இவங்க சாப்பாடு சமைச்சு அனுப்பும்போதே கீழே இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்டேனியஸ் சொலிடாரிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறதும் இவனுக்கு தெரிய வருது. You know, something that sprouts a spontaneous solidarity. Is that why they created this pit? Spontaneous solidarity-na enna, thanak evlo saapadu theveyo adu mutti eduthukitte meedhi irukka ellathiyum keela irukkavangalukku anupuradhu dhaan indha spontaneous solidarity abdingiradhu. Idha yaarume follow pannadadhunala level 6 la irukka goren taani irangi keela irukka ellarku saapada pirichu kodukalam apdin mudivu panni keela irangitte ellarku saapada pirichu kuduthu povaan. அப்போ அவங்க கடைசி செல்லில் ஒரு குழந்தை இருக்கும். சாப்பாடு கடைசி செல்லில் இருக்க ஆள் வரைக்கும் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது மேலே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் இந்த சிஸ்டம் மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த குழந்தைய ஒரு மெசேஜாக மேலே அனுப்பி வைப்பான். இந்த படம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கதையில் நடக்கிறது மட்டும் காமிக்காமல் சொசைட்டியில் நடக்கிற நிறையா விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் சோசியல் அலிகரி அப்படின்னு சொல்லுவோம். அலிகரி அப்படிங்கிறது ஒரு மீனிங் என்னென்னா, இந்த ரியல் வேர்ல்டில் நடக்கிற இன்சிடென்ட்ஸில் இருக்க பெரிய மெசேஜஸ் எல்லாத்தையும் ஒரு ஆளை வச்சோ ஒரு இடத்த வச்சோ இல்லை ஒரு இவெண்ட்டை வச்சே சொல்கிறது. இந்த படத்தில் பார்த்தோம்னா, ஒரு லெவலில் இருக்கவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலில் இருக்கவன் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ரூல் இருக்கிறதுனால கீழே இருக்கவன் என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது மேலே இருக்கவன் தான். அதே மாதிரி ஒரே செல்லில் இருக்க ரெண்டு பேர் ஒருத்தன் உயிர் வாழ்றதுக்காக இன்னொருத்தனை கொள்கிறான். இந்த மாதிரி பல இடங்களில் சொசைட்டியில் இருக்க இந்த ஃபியூடலிசம் கேபிட்டலிசம்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துது. எப்படி மேலே இருக்க கிச்சனில் கீழே இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்கிறாங்களோ, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க உயிரினங்களோட தேவையை விட அதிகமாகவே இருக்குது. இருந்தும் கூட இந்த ரிசோர்ஸஸ்லாம் எல்லாருக்கும் கரெக்டாக போய் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன், காசு அதிகமாக இருக்குங்கிற ஒரே காரணத்தினால எல்லாருக்கும் இருக்கா இல்லையான்னு யோசிக்காமல் யாரை பற்றியும் கவலைப்படாமல் பேனிக் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம தானே. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு டைலாகோட தான் ஆரம்பிக்குது. அதோட முழு அர்த்தமும் இந்த படம் முடியும் போது தான் நமக்கு புரியும். There are three kinds of people. The ones above, the ones below, and the ones who fall. இதில் த ஒன்ஸ் ஹூ ஃபால் அப்படிங்கிறது படம் ஆரம்பிக்கும் போது அங்கே வாழ முடியாமல் கீழே விழுந்து சாகுறவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் படம் முடியும் போது தான் நமக்கு தெரியும், மாற்றத்துக்காக மேலே இருந்து கீழே இறங்கி வர்றவங்கள தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தீர்வு சோசியலிசம் தானா அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியலை. ஏன்னா அதை செய்யலான்னு முயற்சி பண்ண ரெண்டு பேருமே செத்து தான் போடாங்க. சரி, கடைசியாக அந்த பொண்ணை மேலே அனுப்புனாங்க இல்லையா, இதனால அந்த சிஸ்டம் மாறுனுச்சா அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த படம் பதில் சொல்லலை. இந்த படத்தோட பர்பஸ் வந்து இந்த படம் பார்க்குறவங்களை யோசிக்க வைக்கிறது தான். இந்த படம் பார்க்குற ஒவ்வொருத்தங்களையும் அவங்க ஒரு செல்லில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்க வைக்கும். எங்களையும் யோசிக்க வச்சுச்சு. இந்த அலிகரி அப்படிங்கிற சிம்பிளான நெரேட்டிவ் டூலை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம சொல்ல வர விஷயம் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் படம் ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த படத்தில் வேறு என்னென்னலாம் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.